சமயபுரம் எப்படினா போறது கோயில் கோயிலுக்கா ஆ மேலே வந்தீங்களா ஆ மேல தான் வந்தோம் பைபாஸ்ல மேலே வந்தீங்களா ஆமா ஆமா இந்த கோயில்ல வந்துறீங்க கட் பண்ணிடுங்க அதுல போயிட்டு கட் பண்ணி சரி அதுல போனீங்க அந்த ரோட் ஜாயின் ஆகும் சரிண்ணா ரைட் தேங்க்ஸ் ஆ சமயபுரம் கோயில் திறந்தா உள்ள போயிடலாம் திறக்காம இருக்க வாய்ப்பே இல்ல அம்மா செக்டு நைட் 9 மணி 10 மணி வரைக்கும் இருக்கு ஸ்ட்ரைட்டா போங்க 100 மீட்டர்ஸ்ல ரைட் இதுதான் ஆக்சுவல் பார்க்கிங் வேற எந்த பக்கம் போனாலும் வேலைக்கு வேலை இது இந்த இந்த இடத்துக்குல இந்த ட்ரெஸ் கரெக்ட் இல்ல ஏ சூட்ல நடக்க மாட்டீங்களா கால் கொதிக்குதுடா கோயில் கோபுரம் அங்க இருக்கு பெண்மலர் போட்டு சில்லற இருக்கா வந்து கூட குடு சாமி 200 ரூபா தான் சாமி இருக்கு வந்து கொடுங்க போங்க இல்லைனா வண்டிக்கு வந்து அடுத்தது பூவேட்டு சொல்லுங்க நீ கோயில் மட்டும் நல்லபடியா போயிட்டு வந்தோம்னா சக்சஸ் தான் ஆதி பராசக்தி கோயில் போயிட்டு வராங்களா எக்ஸைட்டட் சமயபுரம் கோயில் சமயபுரத்துல பயங்கர வெயில் 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 சாமி தரிசனம் எப்படி இருந்தது சாமி தரிசனம் நல்லா தான் இருந்துச்சு ஏமே நல்லா இருந்துச்சு எல்லா கஷ்டமும் சாமியை பாக்குற வரைக்கும் தான் அப்புறமேட்டு ஓகே அப்புறமேட்டு எல்லாமே ஓகே ரொம்ப டயர்ட் ஆயிட்டா அப்படி சாமி கும்பிட்டு வந்தாச்சா சாமி கும்பிட்டு வந்தாச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகளும் தாண்டி நிம்மதியான ஒரு தரிசனம் சாமி ரொம்ப அழகா இருந்தாங்கல்ல ஆமால செக்கிடு மஞ்சள் பச்சை கலந்த ஒரு புடவை கட்டி ஷைனிங்கான ஃபேஸ் சூப்பரா இருந்தாடி அழகா ஆக்சுவலா சமயம் கொடுத்த மாதிரியாமே நீங்க என்ன மைண்ட் செட்ல போய் பாத்தீங்களோ அது அப்படியே தெரியும் இந்த வாட்டி ஒரு எனக்கு வந்து என் கண்ணில் தெரிஞ்ச விஷயம் பாத்தீங்கன்னா சாந்த சுரூபினியா எனக்கு தெரிஞ்சா அப்படி சில நாள்லாம் பாத்திருக்கேன் சின்ன வயசுலாம் வரும்போதுலாம் அப்படி கோரமா கோமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி கிட்டத்தட்ட மோனலிசா பெயிண்டிங் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சமயபுரத்து மாதிரியானுக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கும் அப்பப்ப 2-3 ஆங்கிள் தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே சாந்த ஸ்வரூபினியா சிரிச்ச முகமா 6 வருஷம் கழிச்சு வந்திருக்கியாடா பையா மாடா நல்லா இருடா அப்படின்னு எனக்கு ஆசிரியம் பண்ணி போடா போய் எங்கேயா 4 ஊரை சுத்தி பார்த்துட்டு போடா மறுபடியும் வாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு சாப்பிடுறீங்களா தேங்காய் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா இல்லடா தேங்காய் வச்சு என்ன பண்ணுவாங்க தெரியுமா அண்ணன் முடிக்கும் அண்ணன் முடிக்கும்
உடைக்கிறது எப்படின்னா செல்லை மட்டும் உடைக்கணும். போய் சாப்பிடுவோம்மா, பசிக்குது. இங்கே பக்கத்தில் எங்கள் லொக்காலிட்டியில் எப்பயும் வந்து சாப்பிட்றோம். இதுதான் இதுதான் வந்து வெஜிடேரியனு ப்ளஸ் ஸ்பெஷலாக ஸ்பெஷல் மீல்ஸ் செம்மையாக இருக்கும். ஏற்கனவே 6 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, இப்போ பிரிஞ்சுன்னு தெரில, பட் போய் சாப்பிடலாம், நல்லா நம்பிக்கை இருக்குது. இங்கே பக்கத்தில் கேட்டதுக்கும் இந்த விட்டா வேறு எங்கேயும் பியூர் வெஜிடேரியன் கிடைக்காது. நாங்கள் போகலாம். ஆனால் இப்போ தந்தூரி என்ன என்ன வெஜ் தந்தூரி? பன்னீர், பன்னீர் தந்தூரி, பன்னீர் டிக்கா. It's not bali, tandoori chicken. AC room alla appala illiya. So pata 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 nu saapidralam. Means enna price aachu? 160 appana 120 for meals. Appala 150 rupees AC la sammaya irundhilla. RS mali 150 rupees sammaya AC. Idha last meals. லாஸ்ட் ஆரம்பி 8 மீல்ஸ்ல 3 மீல்ஸ் சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆ டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஊர்கா வேணுமா? ஆ ஆ ஊர்கா வைங்க. செம்ம வெயில் இல்லை, தீச்சு வெயில் கொளுத்துது. ஊருகா அடியா. ஏய் தம்பி, பண்டேனல பைனாப்பிள் சாப்பிட்டு புடி சாப்பிடுறோம். ஏனா சூடு ஆறிடும், சமையா காத்து ஓடிட்டு இருக்கு. ஃபேன் ஆப்போசிட் தூக்கமே வருதா? கொஞ்சமா 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 சாப்பிடுறோம். யா சூப் கரெக்ட் சாப்பிடுறோம். சோ குட். அப்புறம் இல்ல நீ எடுத்துக்கோ, தேங்கிச்சு. ரெண்டே அவங்களாம் 2 ரூபாய் எடுத்துக்கலாம்னு நான் ஃபுல் மீல்ஸே முடிச்சிட்டேன். என்ன செம்ம பசி ஆக்சுவலா, சுத்தி கூட்டம் பயங்கரமா இருக்குல்ல. சாப்பிட்டுருக்கும்போது சுற்றி நிற்கிறாங்க, எப்படா எழுந்திருப்பான், எப்படா நம்ம உட்காரலாம், அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலியாகும், நம்ம எப்போ உட்காந்து போஜனத்தை ஊட்டா மாட்டியாக சொல்லுவாங்க. ஆரியாஸில் சாப்பிட்டாச்சு. ஆரியாஸில் சாப்பிட்டது அப்போ சாப்பிட்ட அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு ஏசி ரூம் இல்லை, கூட சுற்றி நின்றுக்கிட்டு எப்படா தின்னு முடிப்பானுங்கன்னு நம்மளை எழுப்பிடுறதுலே இருக்கிறாங்க. சாப்பாடு ஓகே, தி பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். அங்கே உள்ள 1000 ரூபாய் சொல்லலாம், வெளியே வந்து ஓகே. பசிக்கு அந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அதை சாப்பிட்டுட்டு அடுத்த கோயில் போகிற மாதிரி இருந்தால் வெஜிடேரியன் ஆப்ஷன் அங்கே ஒன்று, அது ஒன்று தான் இருக்குது. இல்லைன்னா நேராக ஊருக்குள்ளே போகணும், ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, கண்டோன்மெண்ட்டாக காந்தி மார்க்கெட்டாக அந்த ஏரியாவுக்கு போகணும். போய் சங்கீதாவில் தான் சாப்பிட்ணும், இல்லைன்னா இங்கே ஆரியா செஞ்சு சரி விடுங்க. வச்சது எல்லாமே நான்வெஜ் கலந்து தான் உள்ளே போனால் அப்படி செம்ம டிராஃபிக்காக இருக்கும். ஆமாம், போயிட்டு வர்றதுங்கிறது போக அரை மணி நேரம் வர அரை மணி நேரம்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி ஒரு மணி நேரம் போக ஒரு மணி நேரம் வர மணி நேரம், ஆனால் போயிட்டு வரதுக்கு 2 மணி நேரம் அப்படின்னா அதுவே வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பட்டூர். நான் போட்டிருக்காங்கல்ல திருப்பட்டூர் 4 கிலோமீட்டர். இன்னும் மொத்தம் 8 மினிட்ஸ் இருக்கு. அழகழகாக இருக்குல்ல, இது தான் நம்ம ஊரில் இருந்தால் ஸோ பயங்கரமாக ரேட்டு போட்டு விற்பானுங்க. $500 அப்படிம்பாங்க. இல்லை இப்போ என்னடா பண்ணணும்? 20 meters turn right. Turn right. 10 meters turn right. Turn. இப்ப லைட் லெஃப்ட் ஆர் ரைட்டா சொல்லு? ஸ்ட்ரைட். Go straight and then take the destination turn. Is arrived. Yeah. மேல் மருது. வேற எவ்வளவு பேர்? Your destination is here. Yeah. இது என்ன கோவில்? இங்க தான் இருக்கு கோவில்.
எங்கண்ணா பார்க்கிங்கு கோவில் திறக்க அரை மணி நேரம் இருக்கும் போதே கூட்டம் ஜாஸ்தி இல்ல. நின்னுப்பாங்க எல்லாம் முடிச்சு அடுத்த கோவிலுக்கு போவான். இவங்க எல்லாம் இந்த ஸ்டைல் 10 நிமிஷம் டைம் இந்த வீட்ல என்ன கடனா முடிச்சு ஓடி போயிட்டு உள்ள ஓடி போயிட்டு வரியோ இந்த மாதிரி டிராவல்ஸ் பஸ்ல வர்றவங்க. இதுல இங்கதான் வண்டி பார்க் பண்ணணும். எங்க போய் பார்க் பண்றது? தெகி ஆனா ஊனா கால் குத்துது கால் குத்துது அடிட்டு குரங்கு குட்டி மாதிரி ஏறிக்கிற அப்படி. சரி சரி சரிடா சரி. அதனால திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் இருக்கு, பிரம்மன் கோயிலுக்கு வந்திருக்கு. எப்ப வந்தாலும் திருச்சி வந்தா குலதன் கோயிலு, சமயபுரம், இன்னொரு கோயில் ஒன்று போவோம். அது வந்து இப்போ கூட்டியிருக்கான். அப்புறம் அடுத்து இப்போ பிரம்மபுரீஸ்வரர் முடிச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போவோம். ஸோ கோயில் எதுக்கு பிரம்மன் திருப்பி தலையெழுத்து மாற்றணும்னு வரீங்க? ஒவ்வொரு வாட்டி எனக்கு கஷ்டப்படும் போதெல்லாம் அண்டவா என் தலையெழுத்து திருப்பி மாற்றி எழுதி கொடுறா, கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொடுறா பெஸ்டா. நல்லா பெஸ்டா கொடுக்கறதுக்காக போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு தட்டெல்லாம் தேவையில்லை, நேராக போயிட்டு சாமிக்கு தட்சணை தட்டில் போட்டுடலாம், குண்டியில் போட்டுடலாம், வாங்க. ஹவஸ் த பூஜா, ஹவஸ் த காட் விசிட். நிறைய டயர்டாயிருச்சா? பக்கத்துலேயே இந்த ஜாதகத்துக்கெல்லாம் இங்கே பண்ணுறாங்கல்ல, ஜாதகத்துக்கெல்லாம் ஏதாச்சும் ஏதாவது பரிகாரம் இருக்குது, ஏதாச்சும் தோஷம் இருக்குது அப்படின்னா கொண்டு வந்து இங்கே வந்து பொட்டு வச்சு கூட்டிகிட்டு போய் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான், அதுக்கான ஸ்பெஷலான ஒரு கோயில் தான் இது பிரம்மன். இங்கே இருக்கிறவர் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு இன்னொரு சைடு வந்து. இது வந்து அந்த குளத்துக்கு அந்த பக்கம் பியூட்டியா அப்படியே வந்தால் இப்படி தான். எங்களுடைய ஷெட்யூல் வந்து பயங்கர பிஸியாக இருக்கும், பேக் டு பேக் பேக் டு பேக் பேக் டு பேக். இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு தாட்ஸ் வரும், எதுக்கு இவ்வளோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இவ்வளோலாம் ஸ்ட்ரெயின்னு. இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் பாசிட்டிவ் வைப். இங்கே சரணுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப நம்பிக்கை உண்டு, இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தோம்னா ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். பிரம்மபுரீஸ்வரர், அதுக்கப்புறம் பிரம்மன் சன்னதி தனியாக இருந்தது, அதுக்கப்புறம் திருச்சியில வந்து திருச்சி விட்டு கொஞ்சம் அவுட்டர்ல 15 கிலோமீட்டர் நினைக்கிறேன், ஜங்ஷன்ல இருந்து 15-20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் திருப்பட்டுங்கிற ஊர்ல பிரம்மபுரீஸ்வரர். சூப்பரா இருக்குலாம், பியூட்டிஃபுல்லா ஒரு குளம் ஒன்று இருக்கு, அதையும் பார்ப்போம். குட்டி மீன் செம்ம கூட்டத்துலையும் இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ அடுத்த கோயிலுக்கு அடுத்த இடத்துக்கு போவோம். ஓகே, வீட்டுக்கு போயிடலாமா?